எல்லாருக்கும் வணக்கம். கோகுல் கிங்கின் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பாருங்க, இன்னைக்கு அரிசி மாவுல ரொட்டி செய்யலாம். இது கர்நாடகால ஃபேமஸ். எல்லாரும் இந்த அரிசி மாவுல அரிசி மாவுல ரொட்டி செஞ்சு ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க எப்படி செய்யறது. ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊத்திக்கலாம். அது கொதிக்கவும் போடணும். ரெண்டு கப் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம மாவை நல்லா கிண்டிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கிட்டு நல்லா கொதிக்குது. பாருங்க நல்லா தண்ணி கொதிக்கு. மாவை இது குத்து புரோட்டா. பொங்கலா? பொங்கல் இல்லையா? இது வந்து மாவு நல்லா சுடு நீல போட்டு நல்லா கெட்டி ஆயிருச்சு. இந்த இருக்குல்ல பாரு, கையில தொட்டா ஒட்டுதா? காரமும் நல்லா பிசைஞ்சிட்டு ரொட்டி தட்டுறது எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்க நம்ம உதிரி மாவே போட தேவையில்லை, நல்லா வந்துருச்சு. இதேவும் கெட்டியா கரெக்டா இருந்துச்சு. வீட்டில் அரைச்ச மாவு கடையில வாங்கினதுனா கொஞ்சம் தண்ணி இருக்கும். கரெக்டா ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊத்துனீங்கன்னா கிளீனா இருக்கும். இந்த மாதிரி உருட்டிக்கிடணும். சப்பாத்தி உருண்ட மாதிரி உருட்டி வச்சுட்டு பாருங்க ஒரு கப் மாவுக்கு எத்தனை ரொட்டி வருதுன்னு. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதுக்கு தக்காளி தக்காளி கொச்சு சட்னி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், எத்தாவது ஒரு காய் வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இங்க வந்து எனக்கு பக்கத்து வீட்டுல கன்னடக்கார் இருக்காங்க, அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. நானா செஞ்சு பாக்கணும்னு. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் எனக்கு. பாருங்க நீங்கள் செஞ்சு தட்டிக்கிறோம். பாருங்க இந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல கேப்ப மாவு ரொட்டி செய்வோம். இங்க அடிக்கடி காலை டிஃபனுக்கு இந்த மாதிரி அரிசி மாவுல ரொட்டி செஞ்சு சாப்பிடுவோங்க. பாருங்க நம்ம கடாய் காய காய வச்சிடலாம். ரொட்டி இப்படி போட்டு இதுல ஒரு ஈர தண்ணி வச்சுட்டு துணியில தண்ணி வச்சு இப்படி அழுத்தி கொடுக்கணும். தண்ணி வச்சு லேசா அப்படி அழுத்தி கொடுக்கணும். உப்பி வருது பாருங்க. பாருங்க வந்துருச்சு.
தீர்த்தி போடணும். பாருங்க நல்லா புஷ்ன்னு வருது. மறுபடியும் உப்பு வருதுன்னா இந்த மாதிரிதான் வரும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். மாதிரி தட்டிக்கிடணும். தட்டிட்டு அப்படியே போட்டு எடுப்போம். துணியில நல்லா அழுத்தி கொடுத்தா நமக்கு புஷ்ன்னு அப்படியே பூரி மாதிரியே வரும். பாருங்க எவ்வளவு நல்லா வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து சாப்பிட்டு பழகிக்கிட்டேன். அரிசி இருக்கு. நம்ம ஊர்ல அரிசி மாவு களி செய்வோம், அரிசி மாவுல கொழக்கட்டை செய்வோம், இடியாப்பம் செய்வோம். இவங்க அரிசி மாவுல ரொட்டி ஃபேமஸ். இதுலயே இவங்க காய்கறி கூட போட்டு செய்வாங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு கீரெல்லாம் போட்டு செய்வாங்க. நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். சாப்பிடவே நல்லா டேஸ்டா இருக்கும். கையிலே தட்டினது தான். தேக்கெல்லாம் இல்லை. பாருங்க கையில தட்டினதும் உங்களுக்கே கிளீனா தெரியும். அது அரிசி ரொட்டி, சோள ரொட்டி, சோள மாவுல ரொட்டி செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டா அதுதான் ஃபேமஸ். கோதுமை மாவுல செய்யறத விட சோள மாவு ரொட்டி, அரிசி மாவு ரொட்டி, அவுல ஒரு இது செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி எல்லாம் இப்ப வந்ததுல நம்மளுமே ஊர்ல அவ்வளவா சப்பாத்தி சாப்பிட மாட்டோம். டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வித்தியாசமா இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் சட்னிலையும் சாப்பிட்லாம், தக்காளி சட்னி வச்சும் சாப்பிட்லாம். பாருங்க அப்படியே உப்பிக்கிட்டு வருதா. அப்படியே சப்பாத்தி பூரி மாதிரியே புஷ்ன்னு உப்பி வரும். நல்லா சாப்பிடவே நல்லா சாஃப்டா இருக்கும். அவங்க இது கூட வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நான் நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது அரிசி மாவு ரொட்டி. நான் இங்க வந்த பின்னாடி தான் கத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எடுத்துடலாம். பாருங்க நம்ம அரிசி மாவு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. சாஃப்டா தெரியும் உங்களுக்கு. நல்லா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இல்லாட்டி கத்திரிக்காய் கூட்டு மாதிரி வச்சுட்டு வெண்டைக்காய் பச்சடி எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.